கால் கால் கை கை அரை அரை மிஸ்டர் டூ டேஸ்ல வேணும் சார். உங்களுக்கு பெல்ஸ் எவ்வளவு வைக்கணும்? பெல்ஸ் 40 40 40 நேரம் சுடியா தைக்க எவ்வளவு? உங்களுக்கு சுடிகார் தைக்கணும்னா 4 கர்ச்சி போதும் சார். ஏ குட் மார்னிங் ப்ளீஸ். அம்மா பாச்சன் நீங்க வெளியே போறாங்க. கத்தால வந்துடுங்க. கோமணத்தினு எடுத்துங்க. சாவுக்கிறாங்க. காலங்காத்தால பகல் கனவு கண்டு உட்கார்ந்து இருக்கான் இவெல்லாம் நடிகனாயே. நீ எல்லாம் நடிகனா முடியாதுரா. இப்படியே பகல் கனவு கண்டுகிட சாவு. தண்ணி பஞ்சத்துல இவன் தலையில வேலை தண்ணி ஊத்த வேண்டிய. இப்ப உடம்பெல்லாம் நினைச்சிருக்கு. மழை கூட பெய்யலையே. எல்லாம் அந்த மழை பெய்ய மது செஞ்ச வேலை சார். ஆமா சினிமாவில சேரதா முயற்சி பண்றதா சொன்ன? எங்க சார், உலகமே சிபார்சு உலகம் ஆயிடுச்சு. அதுல சினிமால போய் சிபார்சு இல்லாம சான்ஸ் கிடைக்குமா? அது சரி, இப்ப இருக்கிற சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி அம்மா இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடு தெரியுமா? என்ன சார் அப்படி கேட்டீங்க? டூயட் பேத்தாஸ் டப்பாங்குத்து எல்லாம் எனக்கு அத்துப்படி சார். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நானே பாட்டு எடுத்து டான்ஸ் ஆடுவேன் சார். சார் உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர் ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க சார். ஆனா நீ வேற சினிமாவில் எனக்கு யாரையும் தெரியாதுப்பா. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறாரு. அவர்கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லு, உனக்கு ஏதாவது வழி பண்ணுவாரு சார். தயவு செய்து இப்ப அந்த அட்ரஸ் கொடுங்க சார். தரேன். ஆரோக்கிய வாழ்வினையே காப்பது லைட் பாய் லைட் பாய் விடமே ஆரோக்கியம் விடமே. மாமா மாமா நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ, சட்டில சோறு இருக்காது, வெறும் சட்டி தான் இருக்கும். டேய் இவ லூசு நீ டைட், ஆக மொத்தம் ஜோடி வெயிட். அதனால நம்ம ரெண்டு பேரும் லைஃப் அவுட். போ மாமா நீ கவலைப்படாத, சமையல் நான் செஞ்சு தரேன். நீயா ஆம்பளைங்க நல்லா இருந்தா பிடிக்காது. ஒப்பங்கிட்ட ஏடா கூடமா ஏதாவது சொல்லி என்ன ஊற விட்டு அமைச்சலான்னு பாக்குறியா? மாமா நீ யாருக்கிட்ட அடி வாங்கினாலும் நான் அழுவேன். என்கிட்ட அன்பா பேசல அப்பவும் நான் அழுவேன். நீ பெரிய லைலா, நான் மஜ்னு. என்ன கலர்ல வச்சோனோ கண்ணீர் அப்படியே ஒழுகிடும். எங்க அழு பாக்கலாம். ஐயா ஆஞ்சனையா, உண்மையான இந்த பக்தனை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது யாருன்னு கேப்பியே? யாரு இல்ல, இந்த அன்ன கிளிதான். டேய் அன்ன கிளி கிட்ட கொஞ்சம் அன்பா பேசினா குறைஞ்சா போயிடுவேன். ஆமா எதுக்கு இந்த வேப்பில? ராதா அக்காக்கு அம்மா போட்டிருக்கு. அம்மா வந்திருக்கா? மூணு நாளா அவங்க படுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அம்மா வார்த்தா அவனுக்கு வார்த்த மாதிரி ஊரையும் நீருடலாச்சே. காவிய காதல் சும்மா இருக்குமா? அதான் போயிட்டான். சரி சரி நீங்க இருந்து என் குழப்ப கெடுக்காத, நீ கிளம்பு. இங்க பாருங்க என்ன கண்ணா பின்னால் பேசுறீங்க, உங்களை நானே கட்டிக்குவேன். ஐயா ஆஞ்சனையா, உன் திருவடி ஆடலுக்கு எல்லையே இல்லையா? மாமா மதன் மாமா. மதனிய மாமா ஆச்சியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? கையில என்ன கள்ள உண்ட? கள்ள உண்ட தின்ற வயசா அது? ஏன் திங்க கூடாதா? பொதுவாவே பொம்பளைங்க அதிகமா சாப்பிடக்கூடாது. எனக்கு ஒரு கொடுத்துறேன். ஐயோ நாலஞ்சு சாப்பிட்டுட்டேனே. அப்ப ராத்திரி டிஃபன் சாப்பிடாத, எல்லாத்தையும் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துரு. சரி கொண்டு வந்து கொடுத்துறேன். இப்போ இந்த கல்ல உண்டிய சாப்பிடு. ஓஹோ கதை அப்படி போகுதோ. நேத்து அந்த மாரியம்மன் கோயில கழிவு சொந்த கேட்டு விரதம் இருக்கியா? உடம்பு வீக்கா போதுற, அப்புறம் நான் தான் கஞ்சி காய்ச்சி ஊத்தணும். என்னமாமா சொல்றீங்க? உங்க அக்கா ராதாவுக்கு அதுக்கு அம்மா குறையணும்னா மூணு வேளை விரதம் இருந்து அம்மன் கோயில சூட ஏத்தனா அம்மா குறையணும் ஒரு கிளவி இவங்கிட்ட சொல்லி இருக்கு. அத கேட்டுக்கிட்டு மூணு நாளா விரதம் இருக்கா? ஐயோ அப்புறம் மதன் மாமா நீங்க இங்க இருக்கீங்க, ராதா அக்கா அங்க இருக்காங்க, எப்படி அம்மா இறங்கும்? நீங்க அங்க போனாதான் ராதா அக்கா உடம்புல இருக்கிற அம்மா உங்க மேல இறங்கும். உங்களுக்கு இது கூட தெரியல. மதன் மாமா மண்டு மாமா என்ன ஏற்றுமதி இறக்குமதியா பண்றான்? உண்டு கொடுக்காம போயிட்டா? இந்த பொம்பளைங்களை காதலிச்சாலே இப்படித்தான். இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன், அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன். என்ன பண்றது, எப்ப வருவாளோ? என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பாட்டு சீன் எடுக்க போறேன், அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலேயே கண்ணா இருக்கீங்க. புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல, நானே ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதானு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவுதானா? இதுதான் சீனு. வில்லனும் கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா இது ஒரு புதுமையான கதை. டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தெனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க.
தருவரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திரு திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டேன் இட்லி வடை பொங்கல் புரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே, நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து உம்மான்னு முத்தம் கொடுத்தா. சுடியவே ஆசிர்ந்து போச்சு. அதுக்காக இதுவரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படிதான். இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கவங்க எப்படி? இப்படிதான். இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவுல இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டல் சாப்பிட வரியா? என்னது இல்ல, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. முறாட்ட ஒண்ணு போயிட்டு வாங்க. ஒரு செம்மறி ஆட்டை பண்ணி கற்பழித்து விட்டது. வாடா, கையில என்ன இவ்வளவு புஸ்தகம்? டேய், பார்த்து செலவு பண்றா. வர வர எனக்கு கடையில வேலையே இல்ல. ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு நாலஞ்சு இடத்துல தமிழ் அர்த்தம் போட்டிருந்தா எதமா எடுத்துக்கிறது? சுத்தமா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மச்சி. மறுபடியும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா, பிளஸ் டூ மூணு வாட்டி எழுதியும் தேர முடியல. டேய், எந்த தொழில செஞ்சாலும் திருந்த செய்யணும்டா. முயற்சி திருவினையாக்கும்டா, அதுக்காக தான் முயற்சி பண்றேன். உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. கண்ணு வராத மாட்டை பிடிச்சி வாசல்ல கட்டக்கூடாது, முட்டிடும். ஆமா, அதுவும் சரிதான்டா. இங்கிலீஷ்லாம் நமக்கு ஒத்து வராது, இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவோம். உனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு ஹிந்தி வரும். இங்கிலீஷ் வரும். அண்ணக்கிளி, அண்ணக்கிளி, ஐயோ அண்ணா, அண்ணக்கிளி. என்ன மாமா? அண்ணக்கிளி, கொஞ்சம் தவுடு இருக்கா? ஏன் மாமா, தவுடு திம்பியா? தன்னம் தரம் நீ தவுடு துண்ணதா? காஷ்மீர் எருமாடு மாதிரி இருக்க. காஷ்மீர் எருமையா? ஆமா, காஷ்மீர்ல எருமாடுல உன்ன மாதிரி வெள்ளை வெள்ளையர் இருக்கும். ஏன் இப்ப நல்லா இல்லையா? அன்னைக்குல யாரு கூட பேசிட்டு இருக்க? நம்ம மது இல்ல, அதான்ப்பா இந்த அரலூசு மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். தம்பி என்ன கேக்குறாரு? ஐயா, கொஞ்சம் தவுடு வேணும். இதென்ன மாட்டு தீவனம் கொடுனா தவுடு கேக்குறதுக்கு? ஒத்தடம் கொடுக்க. அதான பார்த்தேன், தம்பி கொஞ்சம் தவுடு எடுத்து கொடுமா. புண்ணாக்கும் சேர்த்து தரேன், அப்போ அது கொஞ்சம் குண்டா ஆகட்டும். அட, எடுத்து கொடுமா. கிழவன் நேரம் பாத்ரூம் போறான். டார்லிங், நான் அரலூசா. ஆமா, அரைச்சி எடுத்துக்கணுமா? ஐயா, என்ன ரொம்ப சொல்றா, மூஞ்ச பாரு. ஹோட்டலுக்கு வந்தா கண்டதெல்லாம் தீங்க கூடாது, உதப்பேன். நான் சொல்றதுதான் தீங்க. ஏன்டி கேளு, அங்க போய் உட்காருங்கப்பா, சும்மா தோணத்தனான்ட்டு. அப்பனும் பொண்ணு ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தாங்க? சப்பளம் பண்ணா மாட்டிக்கிறவனே, அந்த முதலாளி குண்டை வேற திட்டுவான். ஏயா, இந்த டேபிள் சப்ளை இல்லையா? இல்ல சப்ளையே இல்லையா? அதானே என்ன சாப்பிடுறீங்க அங்கப்ப மாதிரி இல்ல? அண்ணன் என்னமா, தம்பி என்னமா, அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேரு அருளப்பேன், எங்க அண்ணன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க, ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். என்ன செய்யறது, என் தலையெழுத்து எப்படி? ஏங்க, உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா? வந்தாரு, என்ன பாசத்தோட பாக்காருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன், நாலு பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்னேன், உன்னை சிறப்பா அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க? ஏண்டா, அவர் தகுதிக்கு என் தகுதிக்கு ஒத்து வராதா? நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் பார்க்க வர சொல்றேன். ரெண்டு காபி கொண்டா. ரெண்டு காபி. பார்த்தா அதன் மாதிரியே தெரியுதுல்ல, இதுல ஏதோ தில்லு முள்ளு நடக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர். என்னமோமா, இவ முழிக்கிற மொழிய பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு. என்னைக்கோ நாளைக்கு என்கிட்ட வாங்க போறாம்பா. ஒண்ணு இல்லங்க, பூனை. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப சார் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க.
என்னடா அது அங்கப்ப சாருக்கு இவ்வளவு மோசா ஒரு பையலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறா வணக்கம் சார் என்ன வேணுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் நீங்க தானுங்களா சத்தியமா நான் தான் ஏன் சார் துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யற அருளப்பன் உங்க தம்பிங்களா நான் ஒரே பையன் தான் சார் அண்ணன் தம்பின்னு உளறாதீங்க அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் என் அண்ணன் சொன்னாரு அது பொய்யா என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரு என் பொண்ணு சொன்னிச்சு நீங்க என்ன கீழ் பக்கத்துல இருந்து வரீங்களா சார் அருளப்பன் தான் அங்கப்பனா அங்கப்பன் தான் அருளப்பனா ஏன் சார் உண்மையிலே நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன் நானா என்ன சார் மாத்தி சொல்றீங்களே சார் சார் நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் தயவு செய்து என்ன விட்டுருங்க சார் ஏற்கனவே நான் ஒரு மென்டல் இது வேற இன்னொரு மென்டலா நடைய கட்டுங்க சார் டான்ஸா அப்ப சாயந்தரம் சந்திப்போம் கிளப்புல என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க போன பாக்கலையா பாத்துதான் வந்தேன் அதான் விடுபட போல வந்த நேரத்துல கவனிக்கல அப்படி என்னையா வேகம் இங்க அங்கப்பன் அருளப்பன் சேச்சே ஏதோ ஒரு அப்பன் இருக்கானா அவன் போயிட்டான் ரெண்டு வார லீவுல போயிருக்காய்யா ரெண்டு வார லீவுல போயிட்டான் அவன் மட்டும் கையில கிடைச்சான் தீர்த்துட்டான் ஐயோ அப்படி சொல்லப்படாது அவன் ஒரு பெரிய சக்திய வந்த வாய துறந்துட்டான்னா என்னது புரியே சொல்ல மாட்டான் பத்து பேரை சமாளிப்பான் சண்டையில இல்ல சப்பளையில அவன் கெட்னியாச்சு கொண்டாடம்பாட்டான் ஏன் தண்ணிய தெளிக்கிற ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து தலை முழுன மாதிரி ஆயிடும் ஆயிரம் தடவை சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு கேட்டியா பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன் என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானு அப்பா அவர் அப்படியெல்லாம் தீட்டாதீங்கப்பா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு நானும் முன்னுக்கு வரத்தான் போறேன் அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே போங்கப்பா ஹோட்டல் சப்ளையரு சினிமா டைரக்டர் ஆகக்கூடாதா இத பாருங்க அவரு சப்ளையரோ டைரக்டரோ நீ என் மனச பாத்தி கொடுத்துட்டான் மனச மட்டுமா பறி கொடுத்த மானமே போகுது எப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எங்க போட்டா இங்க வாங்கயா வந்துருக்கங்க இந்த பக்கம் பாரு இங்க இல்லையா இந்த பக்கம் பாரு குனிஞ்சு பாரு குனிஞ்சு வாயா ஐயோ ஐயோ நான் சொன்னது சொல்லிட்டு நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்பிரியா நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் அனுப்பிரியா அனுப்பிரியா அனுப்புறேன்டா அனுப்பிரியா என்ன பெத்துட்டம் பாரு அனுப்பிதான்டா ஆவணும் யார் பத்தியா இவங்க யாரு உங்க மாமனுங்க எனக்கு இப்படி மாமனே இல்லையே அடிச்சு தூக்குறானே ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா மங்களகரமா வாசியா முடியாது கட்டா கட்டியா இல்லையா கட்டி மேடம் அடி